இந்த மியூசிக்கல் ஆப்ல இன்னும் எந்த ஒரு பொண்ணும் நிர்வாணமா மட்டும்தாங்க போஸ்ட் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மத்தபடி எல்லாத்தையும் போட்டாங்க, எல்லாத்தையுமே போட்டாங்க. புடவை கட்டுறது வந்து எல்லா விஷயத்தையும் போட்டிருக்காங்க. கேவலமான, அதாவது உங்களுடைய கணவன் மட்டும் பார்க்க வேண்டிய உடம்பை சமூக வலைதளங்களிலே மக்கள், உலக மக்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய சமூக வலைதளங்களிலே பதிவிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய முகத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பதை விட நீங்க வேற தொழில் செஞ்சு போடைக்கலாம். அதாவது நான் மியூசிக்கல் ஆப்ல வந்து அதிகமா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நேற்று தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு பஸ்ல வந்து பார்த்தேன். என்னுடைய பக்கத்துல ஒரு என்னுடைய அம்மா வயசுக்கு இருக்கும், 35 இருக்கும். அந்த அம்மா பார்த்த பார்வைக்கு பாத்தீங்க என்ன, அதை விட கேவலம் அந்த உலகத்துல யாரும் என்ன பார்க்க முடியாதுங்க. ஏங்க, உங்களுடைய உடல் உறுப்பை காட்டிதான் நீங்க மக்கள் மத்தியில பிரபலம் ஆடினுமா? அதுக்கு நீங்க உங்களவே காரி துப்பிக்கணுங்க. இத வந்து எந்த ஒரு பொண்ணும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்றீ, அது தப்புமாண்டி அவளும் கேட்க மாட்டாங்க. நீங்க மியூசிக்கல் ஆப் ஓபன் பண்ணி பாருங்க, அதை விட ஒரு கேவலமான ஒரு செயலை எந்த ஒரு பெண்களும் செய்ய மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் அதை போய் செய்யறீங்க. உங்களுடைய உடல் உறுப்பை காட்டிதான் உங்களுடைய முகத்தை வந்து நீங்க பிரபலமா காட்டிக்கணுமா? சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. உங்களை நீங்களே காரி உமிழ்ந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. பாஸ்கெட் பால் கேள்வி. இதற்கு மேலாவது இப்படி செய்யாமல் கொஞ்சமாவது திருந்துங்க, சரிங்களா? சமூக வலைதளங்களிலே உங்களுடைய திறமையை காட்டி உங்களுடைய பிரபலத்தை பிரபலமாகுங்க. அதை விட்டுட்டு உங்களுடைய உடலை காட்டி பிரபலமாகறதும் இன்னொரு காசை வாங்கிட்டு படுக்கிறதுக்கு சமம். தயவு செய்து திருந்துங்கள். நீங்க திருந்துங்க அப்படின்றதுக்காக தான் அந்த பதிவை தவிர உங்களுடைய மனதை புண்படுத்துவதற்கான பதிவு கிடையாது. உங்களுடைய உடலை காட்டுவதை தவிர உங்களுடைய திறமையை காட்டுங்கள், மக்கள் உங்களை தேடி வருவார்கள்.